ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் முட்டை மசாலா கறி பண்ணுறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பேனை நான் ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. நான் இன்றைக்கி 6 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். நடுவில் சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன். 6 முட்டையும் வந்துட்டு பேனில் சேர்த்திட்டு நல்லா அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ரைஸ்க்கும் நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டேன். இப்போது அதே பேனில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன். இது கூட 2 பிரியாணி இலை, குட்டி குட்டியான பீஸ் தான் சேர்த்திருக்கேன், பெருசாக இல்லை. இதை வந்துட்டு பிரியாணி இலை நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு வதக்கிட்டு 1 பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுக்க வேண்டாம், பெரிய வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் ஃப்ளேவர் வரும், அது இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திருக்கேன், காஞ்ச கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துருக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், நாட்டு தக்காளி நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு அந்த கிரேவி ஆனியனோட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் அதிகமாக. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தனியாத்தூள்னு சொல்லுவாங்க, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் கம்மியாகி ரொம்ப கெட்டியாக திக்கான கிரேவி மாதிரி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. 5-6 நிமிஷம் ஆகும். கம்மியான குவான்டிட்டியில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால் 5-6 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கலாம், தேவையான அளவு சால்ட் சேர்த்தி கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம், 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. பாருங்கள், கிரேவி பாதியாக வத்திடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் இருக்கணும்னு பார்த்துட்டு அது இது பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவி வத்தினதுக்கப்புறம் தேங்காய், 1/4 மூடி தேங்காய் நான் அப்படியே அரைச்சி ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றலை, மொத்தமாக தேங்காயும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்லன்னா நம்ம தக்காளி சேர்த்தனோடனே அது கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டைகளை இதில் ஒன்றுன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க 1 நிமிஷம் வரைக்கும்.
இந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அந்த மசாலா கறியோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.